வணக்கம் விவசாயிகளுக்கே. நம்ம வேளாண்மை விவசாய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பழைய மருந்துகள் இப்போவும் பழையபடியான வேலையை வந்து செஞ்சுட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாத போகிறதுனால அதிகப்படியான பூச்சி தொல்லைகள் வந்து அதிகமாகுது. இதை வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனால் நம்ம விவசாயிகளான நம்ம வந்து ஒரு தெளிவடையலாம். இதுக்காக தான் நான் இந்த குரூப்பை ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரூட்டோபாஸ், அதாவது நோகரான் அப்படின்னு சொல்லுவோம். மோனோக்ரூட்டோபாஸ் வந்து 36% இருக்கக்கூடிய மோனோஸ்டார். இது வந்து 2 ml டோசேஜில் மல்லிக்கோ கத்திரிக்கோ வெண்டைக்கோ எல்லா விதமான பயிருக்கும் அடிக்கும்போது பூச்சி வந்து அதாவது மொக்கு புழுவானட்டும் உள்ளே இருக்கக்கூட பச்சை புழுவானே எல்லாமே நல்லா கேட்கும். அது ரோகர் டைமெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோகர் வந்து இதுவும் 2 ml டோசேஜில் போட்டு அடிச்சிங்கலாம், பெயின் அதாவது கோழி பெயின் எல்லாமே வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும், நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து 2 ml டோசேஜில் போட்டு அடிங்க எப்போவுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்துவிடு பேர் கம்பலில் வரக்கூடிய லார்வின் வந்து நம்ம பச்சைப்புழு கேட்கல தண்டுப்புழு கேட்கல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து லார்வின் வந்து 1 to 1.5 gram வந்து நீங்கள் போட்டு அடிச்சிங்கலாம். கத்திரியில் இருக்கிற காய் சொத்தை எல்லாமே கேட்கும். அதே போல் பயோ மருந்தான இந்த எக்ஸோடஸ் வந்து 1 to 1.5 ml டோசேஜ் போட்டு வச்சிங்களா, நல்ல துளிர் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் கால்டன் 50 ஹார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு, இது வந்து முட்டையிலேருந்து புழு வரையும் மொத்த பூச்சியும் வந்து அழிச்சிரும். இது வந்து முட்டை வச்சா கூட முட்டையை வந்து பொறிக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எக்கோலஸ் வந்து 1 to 1.5 ml 2 ml வரையும் யூஸ் பண்ணிங்களா, இந்த கூண்டு புழுகளை வந்து முழுமையாக வந்து காலி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கூண்டு புழு இருக்குன்னா எக்கோலஸ் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ட்ரைசோபாஸ், இது வந்து ஓல்டு மருந்து இருக்குது, இப்போவும் மார்க்கெட்டில் இருக்குது. ட்ரைசோபாஸ் 40 EC, இதை வந்து 2 ml போட்டு அடிச்சிங்கலாம் வந்து நல்ல ஒரு பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும். அதுக்கு மாலத்தியான் 50 EC வந்து இதுவும் 2 ml டோசேஜில் போட்டு அடிங்க. இது வந்து முக்குப்புழு புல்ல அதாவது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிற டைமில் இதெல்லாம் அடிங்க. அதே மாதிரி டைக்ளோரோவாஸ் 76%, இது வந்து 2 ml டோசேஜில் அடிச்சிங்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும், பூச்சி தொல்லை இருக்காது. அதுக்கப்புறம் எத்தியான், அதாவது பாஸ்மெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தியான், இது வந்து 2 ml டோசேஜ் இல்லை 1.5 ml டோசேஜில் வச்சிங்கன்னா பூ வந்து கலராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஓமேட்டு, இந்த பேனுக்காக வந்து நம்ம வந்து என்னென்ன மருந்துகளை ட்ரை பண்ணோம் அதில் நம்ம ஓல்டு மருந்து அப்படின்னு சொன்ன விட இந்த ஓமேட் தான். இது 2 ml டோசேஜில் கலந்து அடிக்கலாம். இதை அடிச்சிங்கன்னா மஞ்சள் அதாவது இந்த செம்பின் வந்து நல்லா எதுவுமே இருக்காது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோ